திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பெருந்திட்ட வளாக பணிகளை மாவட்ட ஆட்சியர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருநெல்வேலி திருச்செந்தூர் புதிய மின்மய ரயில் பாதையில் ஆய்வு. பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. சர்வதேச மழை தினத்தை முன்னிட்டு மதர் சமூக சேவை நிறுவனம் சார்பில் பனைமர விதைகள் விதைக்கும் பணி நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் காவல் நிலையங்களில் தூய்மை பணிகளை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் நேரில் சென்று பார்வையிட்டார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பெருந்திட்ட வளாக பணிகளை மாவட்ட ஆட்சியர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இந்து சமய அறநிலையத்துறையும் HCL நிறுவனமும் இணைந்து ₹300 கோடி மதிப்பில் பெருந்திட்ட வளாக பணிகள் செய்து வருகின்றன. இப்பணிகள் முதற்கட்டமாக கோவிலின் வடக்கு பகுதியிலும் நாழிகிணறு பகுதியிலும் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளை மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் அவர் நிருபர்களிடம் கூறுகையில், பெருந்திட்ட வளாக பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் இப்பணியில் பல்வேறு துறையினர் இணைந்து பணியாற்றி வருகின்றதாகவும் தெரிவித்தார். மேலும் திருச்செந்தூரில் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காண்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் மாசித்தேர் திருவிழா நடைபெறுவதற்கு முன்பு அனைத்து சாலைகளும் சீரமைக்கப்படும் என்றும், இதேபோல் ரத வீதிகளில் ஆக்கிரமிப்புகளை அகற்றவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். மேலும் சாலைகளில் கால்நடைகள் சுற்றி திரிவதால் பாதசாரிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் பாதிக்கப்படுகின்றதாகவும், நகராட்சி மூலம் சாலைகளில் சுற்றித் திரியும் கால்நடைகள் பிடிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றதாகவும் கூறினார். மேலும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் வளாகத்தில் மக்கும் குப்பைகள் மக்காத குப்பைகள் என பிரித்து அகற்றப்படுவதற்கு நகராட்சி மூலம் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும், அனைத்து பிரச்சனைகளும் இன்னும் 1 மாத காலத்தில் தீர்வு காண்பதற்கு ஆய்வுக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். மேலும் திருச்செந்தூர் நகராட்சி மற்றும் பொதுப்பணித்துறை மூலம் நடைபெறும் பாதாள சாக்கடை திட்டப் பணிகளையும் ஆய்வு செய்ததாகவும், வணிக வளாகங்கள் மற்றும் வீடுகளில் உள்ள கழிவுநீர் குழாய்களை பாதாள சாக்கடை திட்டத்தில் கட்டணம் செலுத்தி இணைக்குமாறு நகராட்சி நிர்வாகத்தினர் அறிவுறுத்தியுள்ளார்கள். அனைத்து கழிவுநீர் குழாய்களும் பாதாள சாக்கடை திட்டத்தில் இணைக்கப்பட்டால் நகரம் மிகவும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்கும் என்றும், நகராட்சிக்கு கூடுதல் குடிநீர் விநியோகம் செய்வது தொடர்பாக அறிக்கை தமிழக அரசிற்கு அனுப்பி வைக்கப்பட்டு விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். குறிப்பாக வந்து இந்த பெருந்திட்ட வளாக பணிகளை செய்யும் பொழுது பல்வேறு துறைகள் சேர்ந்து நம்ம வந்து அதை வந்து செயல்படுத்துற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு ஈபி லைன் ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் நகராட்சி மூலமாக தண்ணீர் பைப் லைனை ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ட்வாட் போர்டு மூலமாக நம்ம அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் ஸ்கீமில் இருக்கிற அந்த பாதாள சாக்கடைகளை வந்து வலுப்படுத்துவதற்கும் நம்ம வந்து இங்கே ஆய்வுகள் மேற்கொண்டோம். இந்த ஆய்வுகளின் அடிப்படையிலே வருகின்ற காலங்களிலே வந்து இப்போ ஒரு OHT லைன் வந்து கட்டாக இருந்துச்சு. அதை 1 வீக்கில் முடிக்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருக்கோம். அதே போல் இந்த டாய்லெட் காம்ப்ளெக்ஸ், சதர்ன் சைடு இருக்கிற டாய்லெட் காம்ப்ளெக்ஸ்லேருந்து இந்த ட்ரைனேஜ் சரியாக செல்லாமல் இருக்கின்றது. அதற்கு ட்வாட் போர்டு மூலமாக கூடுதலாக அந்த பைப் லைனை வந்து ஆய்வு மேற்கொண்டு அந்த பைப் லைனோட செல்லும் கெப்பாசிட்டி, கேரியிங் கெப்பாசிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த செல்லும் திறனை அதிகரிக்கிறதுக்கு நாம் 1 வாரத்தில் அடுத்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அதே போல் இந்த பெருந்திட்ட வளாகத்தில் வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஈபி லேண்ட்ஸை ஷிஃப்ட் பண்ணுறதுக்கும் உடனடியாக TNEP மூலமாக அந்த ஷிஃப்ட் பண்ணுறதுக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறாங்க. அதாவது ஏற்கனவே சேர்மன் அவர்களும் அதே போல் DSP அவர்களும் கூறியிருக்கிறார்கள், இந்த டிராஃபிக் அந்த ரெகுலேட் பண்ணணும். 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. கூடிய விரைவில் அந்த ஆப்ஷன்ஸை எக்ஸிக்யூட் பண்ணி டிராஃபிக் இல்லாமல் நம்ம பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த தேர் திருவிழாவும் நடக்க இருக்குது. தேர் திருவிழாக்கு முன்னாடி தேர் செல்லும் ரத வீதிகளில் வந்து என்க்ரோச்மெண்ட் எதுவும் இல்லாமல், சாலை குன்றும் குழிமும் இல்லாமல் அதையும் சரிப்படுத்துவதற்கு உண்டான நடவடிக்கைகள் நம்ம எடுத்திருக்கோம். அதே போல் நகராட்சி மூலமாக நாய்களுக்கு வந்து அந்த கருத்தடை ஆப்ரேஷன் செய்வது, அனிமல் பர்த் கண்ட்ரோல் செய்வது, அதே போல் மாடுகள் அதிக எண்ணிக்கையில் அங்கங்கே வந்து பக்தர்களுக்கு இடைஞ்சூறாகும், அதே போல் பாதசாரிகள் மற்றும் வண்டிகளுக்கு இடைஞ்சலாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கும் வந்து வெட்டினரி டாக்டரும் நம்ம கூப்பிட்டுருந்தோம். ஏற்கனவே வந்து இப்போ பொதுமக்களுக்கு நம்ம வந்து அறிவுரைகளை கூறியிருக்கிறோம். சில தினங்களில் வந்து நகராட்சி வந்து ரோட்டில் சுற்றித் திரிகிற கேட்டல்களை வந்து பிடிச்சி இம்போன் பண்ணியிருக்காங்க. அதையும் இன்னும் அவர்களிடத்தில் பேசி மாடுகள் வளர்க்குறவங்க உங்கள் மூலமாக நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, மாடு வளர்க்குறவங்க எல்லாம் வந்து அவங்கவுங்க இந்த வளர்க்குறதுக்கு உண்டான இடங்களில் வந்து வச்சுக்கிட்டாங்கன்னா இன்னும் வந்து வசதியாக இருக்குன்னா, ரோட்டில் சுற்றித் திரியிறதுனால அதுகள் மூலமாக வந்து கேட்டல்களுக்கும் இடைஞ்சல்கள் இருக்குது. அதே போல் பாதசாரிகள் காரில் பைக்கில் வரவங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்குது. அதையும் நம்ம வந்து சரி செய்வதற்காக இருக்கும். அதே போல் நம்ம பெருந்திட்ட வளாகத்தில் கோவிலில் இருக்கிற அந்த குப்பைகள் அனைத்தையும் வந்து நகராட்சி மூலமாக பிரித்தெடுக்கப்பட்டு அந்த மக்கும் குப்பைகள் மக்காத குப்பைகள் பிரித்து கம்போஸ்ட் எடுத்து கொண்டு போகிறதுக்கும் நம்ம வந்து ஐடியா பண்ணியிருக்கோம். ஸோ அனைத்தையுமே தொடர்ந்து மினிட்ஸ் போட்டு ஃபாலோ பண்ணி இன்னும் 1 மாத காலத்துக்குள்ளே அனைத்தையும் சீர் செய்வதற்காக நாங்கள் நடவடிக்கை எடுப்பதற்காக இந்த கூட்டம் வாயிலாக முடிவு செய்திருக்கிறோம். திருநெல்வேலி திருச்செந்தூர் புதிய மின்மய ரயில் பாதையில் ஆய்வு. பொதுமக்களுக்கு எச்சரிக்கை.
திருநெல்வேலி திருச்செந்தூர் அகல ரயில் பாதையில் மின்மயமாக்கல் பணிகள் நிறைவடைந்து விட்டன. இந்த புதிய மின்மய ரயில் பாதை டிசம்பர் 19 திங்கட்கிழமை அன்று தெற்கு ரயில்வே தலைமை முதன்மை மின் பொறியாளர் ஏ.கே. சித்தார்த்தா ஆய்வு செய்ய இருக்கிறார். இந்த ஆய்வு சிறப்பு ரயில் மூலம் காலை 8:30 திருநெல்வேலியில் இருந்து துவங்க இருக்கிறது. முதலில் பாளையங்கோட்டையில் உப மின் நிலையங்கள், செய்துங்கநல்லூர் அருகே உள்ள ரயில்வே மேம்பாலம், ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள ஆற்றுப்பாலம், நாசரேத்தில் உள்ள உப மின் நிலையம், ஆறுமுகநேரி அருகே உள்ள ரயில்வே கேட் மற்றும் வழியில் குறுக்கிடும் தமிழ்நாடு மின்சார வாரிய மின்தடம் ஆகியவற்றை ஆய்வு செய்கிறார். மேலும் வழியில் உள்ள ரயில் நிலையங்களிலும் ஆய்வு செய்து திருச்செந்தூருக்கு பிற்பகல் 1:35 ஆய்வு ரயில் சென்று சேரும்படி திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. பின்பு திருச்செந்தூரில் இருந்து திருநெல்வேலி வரை ஆய்வு ரயிலை மின்சார என்ஜின் மூலம் இயக்க ரயில் மின்பாதையில் 25,000 மின்சாரம் பாய்ச்சப்படும். எனவே பொதுமக்கள், பயணிகள் பேராபத்தை விளைவிக்கும் 25,000 மின்சாரம் பாயும் ரயில் மின்தடத்தை நெருங்கவோ தொடவோ வேண்டாம் என எச்சரிக்கப்படுகின்றார்கள். இது சம்பந்தமாக எச்சரிக்கை விளம்பர பலகைகள் ரயில் நிலையங்களில் பயணிகள் பார்வையில் படும்படி வைக்கப்பட்டுள்ளது. மின்சார என்ஜின் பொருத்திய ஆய்வு ரயில் திருச்செந்தூரில் இருந்து மாலை 3:20 புறப்படும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ளது. தலைமை முதன்மை மின் பொறியாளர் ஆய்வறிக்கைக்கு பிறகு இந்த பகுதியில் ரயில்கள் மின்சார என்ஜின் மூலம் இயக்கப்படும். இந்த ஆய்வில் கூடுதல் கோட்ட ரயில்வே மேலாளர் தண்ணீரு ரமேஷ் பாபு மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். சர்வதேச மழை தினத்தை முன்னிட்டு மதர் சமூக சேவை நிறுவனம் சார்பில் பனைமர விதைகள் விதைக்கும் பணி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 1 இலக்கை அடைவதற்காக தொடர்ச்சியாக பனைமர விதைகளை விதைக்கும் பணியில் மதர் சமூக சேவை நிறுவனம் மற்றும் தமிழ்நாடு பனை பாதுகாப்பு மற்றும் தொழிலாளர் மேம்பாட்டு இயக்கத்தினர் மிக தீவிரமாக ஈடுபட்டு செயல்படுத்தி வருகின்றார்கள். இதன் தொடர்ச்சியாக அம்மன்புரம் அடுத்த சோனகன் விலை அருகே உள்ள வள்ளி விலை துளுக்கன் குளம் ஓரங்களில் பனைமர விதைகள் விதைக்கும் பணி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு மதர் சமூக சேவை நிறுவன இயக்குநரும் தமிழ்நாடு பனை பாதுகாப்பு மற்றும் தொழிலாளர் மேம்பாட்டு இயக்க மாநில தலைவரும் மாவட்ட கிரீன் கமிட்டி உறுப்பினருமான டாக்டர் எஸ்.ஜே. கென்னடி தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக சாத்தான்குளம் தாசில்தார் லெனின் கலந்து கொண்டு பனைமர விதை விதைக்கும் பணியினை துவக்கி வைத்து பனைமர வளர்ப்பை குறித்து சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு பனை பாதுகாப்பு மற்றும் தொழிலாளர் மேம்பாட்டு இயக்க தென்மண்டல ஒருங்கிணைப்பாளரும் தூத்துக்குடி மாவட்ட தலைவருமான தாஜ்கமல் வள்ளிவிடை ஊர் பிரமுகர்கள் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சியில் தன்னார்வலர்கள், சமூக ஆர்வலர்கள், பனைப்பொருள் உற்பத்தியாளர்கள் குழு நிர்வாகிகள், தொண்டு நிறுவன இயக்குநர்கள் கலந்து கொண்டு தொடர்ந்து பனைமர விதைகளை விதைக்கும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் பனையை வளர்ப்பதற்கும் பனையை பாதுகாப்பதற்குமான உறுதிமொழியை எடுத்துக் கொண்டனர். முன்னதாக கோடீஸ்வரன் அனைவரையும் வரவேற்றார். முடிவில் பால்துறை நன்றி கூறினார். இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மதர் சமூக சேவை நிறுவன பணியாளர்கள் மற்றும் தமிழ்நாடு பனை பாதுகாப்பு மற்றும் தொழிலாளர்கள் மேம்பாட்டு இயக்க நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் காவல் நிலையங்களில் தூய்மைப் பணிகளை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் நேரில் சென்று பார்வையிட்டார். தமிழக காவல்துறை தலைமை இயக்குநர் குறிப்பாணையின்படி தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து காவல் நிலையங்கள், அலுவலகங்கள், ஆயுதப்படை மற்றும் குடியிருப்புகளில் ஒவ்வொரு மாதமும் 2 காவல்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர்கள் தூய்மை பணிகளை மேற்கொண்டு சுத்தமாக வைத்திருக்குமாறு அனைத்து காவல் துணை கண்காணிப்பாளர்கள், காவல் ஆய்வாளர்கள், நிலைய பொறுப்பு அதிகாரிகள் உட்பட காவல்துறை அதிகாரிகளுக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எல். பாலாஜி சரவணன் உத்தரவிட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து அவரது உத்தரவின் பேரில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள காவல்துறைக்கு சொந்தமான அனைத்து இடங்களிலும் காவல்துறையினர் தூய்மை பணி மேற்கொண்டு காவல் வளாக பகுதிகளில் மரக்கன்றுகள் நட்டனர். இந்த நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தூத்துக்குடி வடபாகம் காவல் நிலையம் மற்றும் வடபாகம் காவல் நிலைய குடியிருப்பு பகுதிகளுக்கு சென்று அங்கு நடைபெற்றுக் கொண்டிருந்த தூய்மைப்படுத்தும் பணிகளை பார்வையிட்டார். இந்த நிகழ்ச்சியின் போது வடபாகம் காவல்துறையினர் ஆகியோர் உடனிருந்தனர். புதிய நியாய விலை கடையை முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜி திறந்து வைத்தார். கழுகுமலை இந்திரபிரஸ்தம் தெருவில் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டம் 2021-22 கீழ் ரூபாய் 1,530,000 மதிப்பீட்டில் புதிய ரேஷன் கடை கட்டப்பட்டது. இதற்கான திறப்பு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீ முருகன் கூட்டுறவு பண்டகசாலை தலைவர் கருப்பசாமி தலைமை தாங்கினார். கழுகுமலை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நகர செயலாளர் முத்துராஜ் முன்னிலை வகித்தார். கூட்டுறவு பண்டகசாலை செயலாளர் கன்னிசாமி வரவேற்றார். சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜி கலந்து கொண்டு புதிய ரேஷன் கடையை திறந்து வைத்து குத்து விளக்கேற்றினார். மேலும்
இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஜெயலலிதா பேரவை செயலாளர் செல்வகுமார், ஜெயலலிதா பேரவை அவைத்தலைவர் மாரியப்பன், மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஸ்ரீதர், மாவட்ட வர்த்தக பிரிவு காமராஜ், கிளை செயலாளர்கள் பாலமுருகன், நாகராஜ், இயேசுராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் ஒரு சவரன் 40,448 ரூபாய்க்கும், ஒரு கிராம் 5,056 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இதேபோல் வெள்ளி ஒரு கிலோ 73,000 ரூபாய்க்கும், ஒரு கிராம் 73 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது.